ராமன் சீதா சீரியல் அக்டோபர் 12 எபிசோடுக்கான ரிவ்யூவை பார்க்கலாம் வாங்க. துரை சரியான கோபத்தில் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேராக மகாவை பார்த்து, மகா உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே பிரித்து அவங்கள கஷ்டப்படுத்துறீங்கள, உன்னால் ராம் இன்னைக்கு வீட்டை விட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு மகா சொல்கிறாங்க, போனால் போகட்டுமே, போன பிறகு தான் நம்மளை பற்றி புரிஞ்சுப்பான் அப்படின்னு. அப்போ சேத சொல்கிறாரு, என்ன நடக்குது மகா அப்படின்னு. அப்போ துரை சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே காரணம் இந்த மகா தான். ராம் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தானே, அதை அவனுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டா இந்த மகா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேது டென்ஷன் ஆகி மகா கிட்ட, என்ன மகா இது அப்படின்னு கேட்க, அதுக்கு மகா சொல்கிறாங்க, என்னங்க, அவன் நம்மளை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு தான் அவனுக்கு லோன் கிடைக்க விடாமல் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு மகா சொல்கிறாங்க, துரை சொல்கிறாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மகா தான், அதனால தான் ராம் கோச்சிக்கிட்டு குலசேகரப்பட்டினம் போகிறான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேது டென்ஷன் ஆகுறாரு. அப்போ சேது சொல்கிறாரு, என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ எனக்கு தெரியாது, என் பிள்ளை இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சேது சொல்கிறாரு. அப்போ மகா சொல்கிறாங்க, என்னங்க இதெல்லாம், அதெல்லாம் முடியாது, அவன் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு. ஆனால் சேது சொல்கிறாரு, நான் போய் என் பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த நீரை பார்த்து மகா தடுக்கிறாங்க. அப்போ டக்குன்னு சேதுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சு வலி வந்ததுனால டக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு மகா அதிர்ச்சியாகி நேராக சேதுவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராம் கிட்ட துரை ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இது மாதிரி அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துட்டு அப்படின்னு. இதை கேட்டதோட ராம் சமய அதிர்ச்சியாகி சீதா கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே சேதுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவருக்கு தான் ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குல்ல, இவரை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே மகா அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ துரை சொல்கிறாரு மகா கிட்ட, மகா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், இந்த வீட்டில் யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டேல்ல, நீ மட்டும் ராமுக்கு லோன் கிடைக்க மாதிரி பண்ணியிருந்தா அவன் ஏன் இந்த ஊரை விட்டு போக போகிறான் அப்படின்னு. அப்போ மகா சொல்கிறாங்க, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போனா அப்படின்னு சொல்ல. ஆனால் துரை கேட்கவே இல்லை.